எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரோட சார்பிலையும் நான் ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். அதை கேட்குறதுக்காக தான் ஓடோடி வந்தேன். மாங்காடு கோயிலேருந்து நேராக வந்த ஒரு போஸ்டர் பார்த்தேன். பத்தாவதுக்கு இன்ஸ்டாவில் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாலும் என்ன ஏதுன்னு விசாரிப்போன் தான் விளக்கு கடைக்கு நேராக வந்தேன். இதோ ராஜியை பிடிச்சிட்டேன். என்ன விஷயம் நம்ம உங்கள் எல்லாரோடைய சார்பிலையும் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன நடக்குது? இதோ ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே ஆரம்பிச்சிருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ உரிமையாக, அதுவும் காமாட்சிட்டேருந்து வந்திருக்கீங்க. ஸோ எனக்கு வந்து வந்து அதுவும் உங்கள் மூலமாக எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற விளக்கு கடை அப்படின்றதே நல்லி மாதம் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அதனால் அதுவும் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேம்மா. நம்மளுடைய விளக்கு கடை அடுத்த பிரான்ச்சு ரொம்ப தீவிரமாக சென்னைக்குள்ளே தான் தேடிட்டு இருந்தோம். இப்போ ஆரம்பிக்க போகிறது காஞ்சிபுரத்தில்ம்மா, நம்ம காமாட்சி அம்பாள். ஓய்யோ, பார்த்தீங்களா, இனிமேல் வந்து விளக்கு கடை வந்து வரணுமே காஞ்சிபுரத்துலேருந்து வரணுமே இல்லாமல் காஞ்சிபுரத்துலேயே நம்ம எல்லாரையும் பிடிச்சி போட்டுட்டாங்க ராஜலட்சுமி. கண்டிப்பாம்மா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இந்த விளக்கு கடையை எப்படி ஆரம்பிக்கிறோன்னு நான் தனி ஒருத்தியால் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, ஏன்னா நமக்கு ரெண்டு வேளை சமைச்சு போடுறதுக்கே டென்ஷன் ஆகிடுறோம். நீங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த கடையும் பார்த்துக்கிட்டு இப்போ பத்தாவது காஞ்சிபுரம் இனிமேல் உலக அளவில் நீ வந்து ஆரம்பிக்க போகிறேன்னு எனக்கு தெரியும் நல்லபடியாக. இது எப்படி ஆரம்பித்த முதல்ல அதை சொல்லு. இது வந்து ஒரு தனிப்பட்ட தேடல்மா. இந்த பொருள் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் மாதிரி ஒரு ஏதோ ஒன்று நம்ம செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது மாதிரி நம்மக்கிட்ட வரக்கூடிய கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கணும்னு தேட ஆரம்பித்தது தான் இந்த தேடல். திருவள்ளுவர் சிலை பித்தளையில் கிடைக்குமான ஆரம்பித்தது தான் இன்றைக்கி விளக்கு கடையாக மாறியிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கே வந்து ரொம்ப நெருடலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலம் வந்து பின்னோக்கி பார்த்தேன் அப்படின்னா என்னை தயார்படுத்தியிருக்கோ இதுக்காக அப்படின்னு தாம்மா நான் யோசிக்கிறேன். ஏன்னா எல்லோரும் 35-40 வயசுக்கு மேலே ஆன்மீகத்தை தேடி ஓடுவாங்க. எனக்கு கல்யாணம் முடித்து 17 வயசுலேருந்து அத்தை மாமா கூட கந்தகோட்டம் முருகன் கோவிலுக்காக இருக்கட்டும், போகிற வழிபாடுக்காக இருக்கட்டும், சுவாமிகளை பற்றி தேவாரம், திருவாசகம், திருப்புகள் இதெல்லாம் நிறைய தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்து படிப்படியாக அப்புறம் இந்த டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்க வச்சு அதில் ஒரு கிஃப்டை தேடி இப்படி உள்ளே வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இது இன்னும் ஒரு விஷயம், அபிராமி அந்தாதி 100 பாடல்களையும் மெய் மறந்து பாடுவாங்க. அதுக்கு காரணம் வந்து ஐயா, அதாவது அவங்க மாமனார் வந்து நீ 100 பாடல் கற்றுக்கிட்டு மறக்காமல் என் முன்னாடி நின்று பாடணும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அவங்க அப்படி பாடி அவர்கிட்ட, அதாவது மாமனார் மாமியார்கிட்ட பெரிய பேர் வாங்கியிருக்காங்க. அதுவும் அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நிறைய பேர் உள்ளே வரும்போது நிறைய பேர் கேட்குறாங்கம்மா, அது எப்படி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு தாட் வந்துச்சு, இந்த கடை வந்தோடனே எல்லாருக்குமே நினைக்க வைக்கிறது. இன்னொன்று, சாதாரணமாக தானே இருக்காங்க இவங்க, இவங்களால் நடத்த முடியுதுன்னா நம்மளாலேயும் முடியுமா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் வந்து இதுக்காக இந்த ப்ராடக்ட் பற்றி பேசும்போது நிறைய பேர் எதனால் வர்றாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பற்றின சாமியை பற்றின டீட்டெயில் நம்ம சொல்லும்போது வர்றாங்க. இதுக்காகவே தயார்படுத்தி கொண்டு வந்து இந்த தொழில இருந்தால் இதை நீ பண்ணுன்னு என் கையில் கொடுத்த மாதிரி இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன். அது மாதிரி கடந்த 2 வருஷமாக எங்களுக்குள்ளே அந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு, இன்னொரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கான அடிப்படை இல்லாமல் சும்மா போய் எப்போதுமே வந்து அடுத்தவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகவோ நமக்கு அது முடியுமா, அதுக்கான அதாவது எல்லாமே தெய்வாதீனமாக நடக்குது உண்மைதான் அது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பர்ஃபெக்டாக போகணுன்றதுக்காக கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி நிறையா விஷயங்களை எங்களுக்குள்ளே மாற்றிக்கிட்டு கற்றுக்கிட்டு ஆரம்பிச்சிட்ருக்குறோம். உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான்மா. உண்மையிலே நீங்கள் கேஆர் விஜயம்மாலாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்ன வார்த்தை வந்து கேஆர் விஜயம்மா, நளினிமா, ரெண்டு தெய்வங்களும் இங்கே வந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அம்பாள் அப்படின்னாலே இந்த உங்கள் ரெண்டு பேரோட கேரக்டர் தான். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு பெரிய கொடுப்பினம்மா. உங்களை மாதிரி உங்களை கொடுத்தது கூட இந்த தொழில் தானே எனக்கு. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல கிராஸ் பண்ணவங்க இல்லையா, எங்களை அப்போ கூட உங்களுக்கு இன்ஸ்டால எல்லாம் தெரியாது. நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து எல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னே அன்றைக்கி என்னாச்சுன்னா, பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் காட்டுப்பாக்கம் டான்ஸ் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன், காட்டுப்பாக்கம் பிரான்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னோன்னா அவளை நீ இப்போ இறங்கு, நீ தனியாக போய் பார்த்துட்டு வான்னு அவளை ரோட்லேயே இறங்கி விட்டு காரை திருப்பிட்டு வேகமாக வந்தேன். அது வந்து மறக்கவே முடியாது.
அதுக்கப்புறம் நம்ம நிறைய பயணப்பட ஆரம்பித்தோம். நம்ம பாலா கோவிலுக்கு, ஆமாம், வாராகி, நம்ம பல்லூர் வாராகி கோவிலுக்கு போனதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். இங்கே நீங்கள்லாம் சப்போர்ட்டாக இருக்கீங்கன்ற அந்த நம்பிக்கை. அதை விடமா இப்போ நான் நிறைய விஷயம் யோசிக்கும் போது என் பொண்ணு தான் ஒரு வார்த்தை கேட்டா. என்ன கேட்டானா, தினமும் காலையில் காமாட்சி விருத்தம் கேட்பேன், அதில் அந்த அழகான காஞ்சியில் அந்த வார்த்தை அடிக்கடி வரும். அந்த அந்த வார்த்தை அது மாதிரி முகப்பேரில் நான் இருந்தப்பவும் கூட இந்த பாட்டு வந்து எத்தனை வருஷமாக கேட்டுட்ருக்கேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக காலையில் எந்திரிச்ச உடனே இந்த காமாட்சி விருத்தம் கேட்பேன். அதில் ஒரு வார்த்தை வரும், ஆறுதனில் மணல் குவித்து அரிய பூஜை செய்து எண்ணம்மை ஏகாம்பரின்னு ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் என்னை அறியாமல் நான் கண்கலங்கியிருக்கேன். இப்போ எந்திரிச்சு ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிக்க மாட்டேனான்னு காமாட்சிட்ட மனசார போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அம்பாளோட அனுகிரகத்தால் கடந்த 1 வருஷம் என்னால் தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவிலுக்கு காலையில் 5 மணிக்கு போகக்கூடிய, அந்த வெள்ளிக்கிழமைனா காலையில் 5 மணிக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடச்சிது. அதுக்கப்புறமும் மனசில் பெரிய குழப்பம், இங்கே தான் நான் பார்த்துட்டு இருந்தேம்மா, வேளச்சேரி, அண்ணா நகர், இங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருந்தேன். இருந்தாலும் என்னால் ஒரு முடிவுக்கே வர முடியல. அந்த டைமில் தான் வேலூரில் நம்ம குருஜி வராகிப்பிடம் குருஜிகிட்ட போயிட்டு இருக்கும்போது நான் அவர்கிட்ட எனக்குன்னு வாயை திறந்து எதுவுமே கேட்கவே மாட்டேன். ஆனால் அன்றைக்கி ஏன்னா இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாது அப்படின்ட்டு, எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணம், நம்மளாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறேன்றதுனால அடுத்தவங்கக்கிட்ட சொல்யூஷன் நான் தேட மாட்டேன். ஆனால் அன்னைக்கு என்னையும் அறியாமல் நான் குருஜிட்ட வாயை திறந்து கேட்டேன், 2 வருஷமாக நான் நினைக்கிறேன், போராடுறேன், என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல, நான் என்ன செய்யட்டும் குருஜின்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், நான் அண்ணா நகர்லேயும் வேளச்சேரியிலையும் பார்க்குறேன், ஆனால் எனக்கு ஏன் தெரில எந்த இடத்துக்குள்ளே போனாலும் மனசு திருப்தி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, உனக்கான இடம் சென்னைக்குள்ளே இல்லை, இப்போது சென்னைக்குள்ளே நீ பிரான்ச் ஆரம்பி அது இப்போ கிடையாது, நீ வெளியூரில் தான் ஆரம்பிக்கணும் டக்குன்னு அப்படியே சொன்னார். ஏன் நீ காஞ்சிபுரத்தில் பண்ணக்கூடாதுன்னு அருமா இப்படி கேட்ட உடனே எனக்கு அவர் சொன்னார், அவர் சொல்கிறாரு, ஆனால் நம்மளே எங்கே காஞ்சிபுரத்துக்கு போக, இங்கேருந்து எல்லாத்தையும் எப்படியே போயிட்டு வர்றது எல்லாமே கஷ்டமாச்சு அப்படின்னு யோசித்தம்மா. ஒரு அதாவது வியாழக்கிழமை அவரை போய் பார்த்துட்டு வந்தேன் 1 வாரம். அதுக்கு அடுத்த வாரம் புதன்கிழமை காலையில் விடிய காலம் ஃபோன் பண்ணி ஃபோன் சொல்கிறேன், குருஜி இடம் பார்த்துட்டேன்னு. அவருக்கே ஷாக் ஆகிடுச்சு, அம்மா இருக்கா, அம்மா வாக்கு இல்லை, அம்மா வாக்கு இல்லை அப்படின்னு அவரே வந்து ஷாக் ஆகி எனக்கு பேசினார். அது மாதிரி ஒரே வாரத்தில் அது தற்செயலாக, அதுவும் இங்கே யாகம் நடத்தும் போது ஒரு இடம் பார்த்தேன். என்னவோ அந்த இடத்த பார்த்த உடனே வந்து பட்டுச்சல் எடுக்கிறதுக்காக, அம்மாவுக்கு வந்து பட்டு தானே உடுத்துவோம், யாகத்துக்கு பட்டு புடவை எடுக்கிறதுக்காக காஞ்சிபுரம் போனப்போ பாபுஷா பக்கத்தில் ஒரு கடையை பார்த்தேன், டூலெட் போர்டு போட்டிருந்தாங்க. அப்போ நாங்கள் பக்கத்தில் இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், இது எவ்வளோ ரெண்ட்டு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் ஜாஸ்தி சொல்லுவாங்கம்மான்னு. நாங்கள் ஏனோ தெரில அது அப்படியே மனசுலேருந்து அப்படியே நின்றுச்சு. ஆனால் திரும்ப குருஜி கேட்ட உடனே அந்த இடம் பார்க்கலாமா அப்படின்னு தான் திரும்ப அதே இடம் தான் ஞாபகம் வந்துச்சு. போய் பார்த்தா கிட்டத்தட்ட 2 மாதம் கழித்து அந்த இடத்துல அப்படியே இருந்துச்சு டூலெட் போர்டு. ஃபோன் பண்ணி கேட்டால் வாசல்லையே வீட்டு ஓனர் இருந்தார். அன்றைக்கே என்னவோ முடிவாச்சு, வியாழக்கிழமை குருஜிகிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு ஒரு உத்தரவு மாதிரி யாகம் நடத்திட்டு தான் அங்கே காலையே வைக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ அதனால தான் வந்து, குருஜி நீ பெருசாக இது எல்லாம் யாருக்கும் சொல்ல வேணாம், பட் நீ யாகம் நடத்திடுவோம் அங்கே அந்த இடத்த முதல்ல தூய்மைப்படுத்திட்டு அப்புறமா நீ விளக்கு கடைக்கான வேலையை பாருன்னாரு. ஸோ அதுக்காக தான் யாகம் வச்சோம். அப்போவும் வந்து நான் கூட கேட்டேன், நம்ம வீட்டு ஆட்கள் மட்டும் வரட்டுமானு, இல்லை இல்லை, எங்கே உன்னோட சார்பாக யாகம் நடக்குனாலும் அது பொது யாகமாக தான் நடக்கணும், எல்லாரும் வரணும், எல்லாரும் பயன்பெறணும்னாரு. ஸோ அதனாலேயே தான் 3 நாளில் அரேஞ்ச் பண்ணி யாகம் நடத்தினோம்மா. அங்கேயும் வாராகி யாகம் தான் முதல்ல நடந்துச்சு. அதை விட பெரிய ஆச்சரியமாக, இங்கே ஒரு பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணுமா நிர்மலான்னு, ஒரு நாள் ராத்திரி, இது இதெல்லாம் சொல்லும்போது எல்லோரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியாது, ஆனால் நான் எனக்கு இப்போ ஷேர் பண்ணலைன்னா எனக்கு மறந்துடும், அதுக்காகவாவது நான் இதை வந்து எனக்காகவாவது பதிவு பண்ணிக்கணும். நிர்மலான்னு ஒரு பொண்ணு, நான் எங்கள் மாமியார் வந்து ஊருக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, இங்கே மதுரை வயலில் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்காக நான் காரில் போயிட்டுருக்கேன், ஃபோன் காரில் கனெக்ட் ஆகிருக்கு, கால் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்துட்டேம்மா, உங்களை பார்க்க தான் வந்தேன், ஆனால் நீங்கள் இல்லைன்னு அழுகிறாள். ஐடியில் ஒர்க் பண்ணுற பொண்ணு, படித்த பொண்ணு, சாரு சிவா என் வீட்டுக்காரர் தான் ஃபோன்லேருந்து இப்படி ஒருத்தவங்க வந்திருக்காங்க உன்னை பார்க்கணுன்னு. அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, அம்மா இன்றைக்கி நான் உங்களை பார்க்க வரும்போது கூட கார் கூட ஆக்சிடெண்ட் ஆச்சுமா, கண்ணாடி கார் கண்ணாடி இந்த கதை சைடில் இருக்கிற மிரரை கூட உடஞ்சிருச்சு, எனக்கு எதுவுமே புத்தியில் இல்லை, உங்களை பார்த்தே ஆகணும்னு ஓடி வந்தேம்மான்னா.
இதெல்லாம் எங்கள் மாமியார் கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இறங்கிக்கிறேன், நான் வீட்டில் நான் வாசல்லையே இறங்கிட்டு நீ இப்படியே கிளம்பு, மேலே வரணும்னு அவசியம் இல்லைன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட சொல்லிட்டு, சரி தான் நான் போகிறேன், அந்த பொண்ணு ரொம்ப அழுதான், நான் முடிஞ்சால் பார்த்துட்டு வந்துடு சொல்லி சென்ட்ரல்லேருந்து நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி அன்றைக்கி பார்த்த உடனே கட்டி பிடிச்சி அழுதுட்டு ஒரு ரெண்டு நாள் அப்புறம் பேசி தான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன், பேசிட்டு கிளம்பிட்டான். ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் பேங்க்கில் இருக்கிறேன், கால் பண்ணேன். கால் பண்ணி, அம்மா எனக்கு கனவு வந்தது, என் கூட நீங்கள் கோவிலில் இருக்கீங்க, உங்களுக்கே தான் அருள் வந்து நீங்கள் அம்பால வாராகியாகவே மாறினீங்க, ஆடுனீங்க, ஆடிட்டு அவள்கிட்ட வந்து மாதுளம்பழத்தை எடுத்து வச்சுட்டு மாம்பழத்தை வைக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து நான் பேங்க்கில் இருக்கேன், மேனேஜரெல்லாம் முன்னாடி இருக்காரு, எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல, என்னம்மா ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிலம்மா, அவகிட்ட சொல்ல அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமா நார்மல் ஆனீங்கம்மா, எனக்கு இது கனவாக வந்துச்சுன்னு சொல்கிறா. எனக்கு வந்து எனக்கு அந்த இது வந்து வார்த்தை மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது. திரும்ப வந்து நான் இவ்வளோ காலம் அந்த ஒரு வருஷமாக நான் காமாட்சியை தவிர வேறு எந்த கோயிலுக்கும் போனதில்லை காஞ்சிபுரத்தில். அன்றைக்கி காஞ்சிபுரத்தில் வேறு நாங்கள் நம்ம அங்கே ஒர்க்கு நடந்துட்டுருக்கு, போகிறேன் கரெக்டாக காஞ்சிபுரத்துக்கு ஒரு 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே அம்பாள், நம்ம நான் மங்கள்யத்தில் போட்டிருப்பேன் இல்லையா, இந்த சிவனை அணைச்சிட்டு இருக்கிற அம்பாள், ஆனால் இது தானா உருவகப்படுத்தி போட்டுக்கிட்டது. அப்போது அங்கே எப்படி இருக்காங்க, ஏகாம்பரநாதர் கோவிலில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுன்னு ஆசை வந்து, கரெக்டாக 9 கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஃபீஸராக இருக்கார், அவருக்கு கால் பண்ணுறேன், அவர் நீங்கள் நேரம் அங்கே போங்கம்மா, நம்மால் வருவாங்க, உள்ள தரிசனத்துக்கு கூப்பிட்டு போவாங்க, நான் பக்கத்தில் பார்க்கணும் அங்கே சுவாமி எப்படி இருக்காருன்னு, ஏகாம்பரநாதரை பார்க்கணுன்னு ஃபஸ்ட் டைம் ஆசைப்பட்றேன். நேராக உள்ளே போனால் அது எனக்கான இடம், நான் வாழ்ந்த இடம்னு தோண ஆரம்பிச்சிருச்சுமா. உள்ளே போனால் அந்த சிவலிங்கம் பார்த்த உடனே வந்து எங்கள் அம்மா இதை தான் கட்டி அணைச்சாளா அப்படின்னு தோணுச்சு. அந்த மாமரம், மாமரத்துக்கிட்ட போயின உடனே எனக்கு இவ கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வந்தது. ஓ, அம்மா ஏதோ ஒன்று சொல்கிறா, அங்கே என்ன கொண்டாடு அப்படிங்கிறா. காஞ்சிபுரத்தில் எல்லாருக்கும் என்ன நினச்சாங்கன்னா, வாராகி தான் நான் வைக்க போகிறேன், சென்ட்ரா ஒரு சாமி கண்டிப்பாக வைப்போம், அது வந்து வாராகியாக தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருடைய எண்ணமாகவும் இருந்ததுமா. ஆனால் என்னவோ தெரில, அங்கே வந்து இதே கோலத்தை வைக்கணும்னு ஆசைமா. அம்பாள் வந்து சுவாமியை தழுவிட்டு இருக்கிற சக்தி மூலத்தில் அப்படி தான் இருக்கும். ஆமாம், சுவாமியை தழுவிட்டு இருப்பா, அந்த இது வைக்கணுன்ற எண்ணம் வந்து அதுவும் செயல்படுத்திட்டு இருக்கோமா. சூப்பர். அத்தனையும் காமாட்சி என உங்ககிட்டயே சொல்லிட்டு இருக்கேன். அது இது எல்லாமே வந்து சரி, எப்போ ஆரம்பிக்க போகிறேன், எப்போ திறப்பு விழா, அதெல்லாம் கூட சொன்னால் கூட எல்லாம் ரெடி ஆகிடுவோம்ல வர்றதுக்கு. கண்டிப்பாம்மா, கண்டிப்பாம்மா, நீங்களும் எல்லாரும் வரணும். என்னம்மா? எல்லாரும் வரணும். நாங்கள் வந்து இதுவே வந்து நீங்கள் வந்து அழைப்பதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து கலக்கிறோம். நம்ம வந்து விளக்கு கடையை வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தால் காமாட்சி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு கால் எடுத்து வச்சு விளக்கு கடைக்குள்ளே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் கேட்டது எல்லாம் கிடைக்கும். ஆசையாக எடுத்துகிட்டு போகலாம், ஆசீர்வாதத்தோடு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது இது வந்து கடை இல்லை, இது வந்து ஒரு கோயிலை உருவாக்கிக்கிட்டேன். இப்போ காஞ்சிபுரத்தில் கோயில் நகரத்தில் என்ன மாதிரி உருவாக்க போகிற உன்னோட கடையை? அம்மா இது வந்து அது ஒரு பெரிய ஸ்டோரிம்மா. காஞ்சிபுரத்தோட கதையவே வந்து அந்த கடைக்குள்ளே கொண்டு வர்றோம்மா. காஞ்சிபுரம் அப்படின்னாலே சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா கலைஞர்கள்லாம் வந்து நிறையா வீணை வாசிக்கிறது, பாட்டு பாடுறது எல்லாமே இருக்கு இல்லையா, அதுக்காகவும் ஒரு இடம் ஒதுக்கணும்னு அது எல்லாமே அம்பாள் அவளுக்காக அமைச்சிக்கிட்டாம்மா அப்படி தான் தோணுது. அந்த கடையோட வடிவமைப்பு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது வந்து எல்லோரும் பார்த்து அவங்களோட பிள்ளைங்களுக்கு ஈஸியாக காஞ்சிபுரத்தோட கதையை சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த காஞ்சி எப்படி உருவாச்சுன்னு அது மாதிரி. காஞ்சிபுரம் அப்படின்னாலே ஒரு இந்துவாக பிறந்து வளர்ந்தவங்க வந்து நம்ம இந்தியாவில் பார்க்க வேண்டிய 5 புனித நகரத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த இந்துவாக பிறந்திருக்கோன்னா அந்த 5 ஊருக்கு போயே ஆகணுமா. அதில் ஒரு நகரம் காஞ்சி. அப்படி ஊரில் பார்க்கக்கூடிய அதுவும் நம்மளோட 2வது பிரான்ச் வைக்கக்கூடிய பாக்கியம் அம்பாள் அருளாலையும் குருஜி அருளாலையும் கிடச்சிருக்கு. எல்லாரும் வந்திருந்து அம்பாலையும் காஞ்சி காமாட்சி அம்மன் அது மாதிரி அங்கே காஞ்சிபுரத்தோட சிறப்பு என்னென்னா, கந்தபுராணம் எழுதுனதே காஞ்சிபுரத்தில். ஆமாம், அங்கே இருக்கிற முருகர் வந்து சாமிக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பாராம். அதனால் எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுப்பாராம். அந்த முருகரையும் எல்லோரும் தரிசிக்கணும். நன்றி.